ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரைடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, லைட் ப்ளூ கலர் வந்து ப்ளவுஸு, சாரீ வந்து எல்லோ கலரு. இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ் தான். நம்ம வந்து காயின் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து கீழே வந்து எப்போவுமே வந்து ஸ்கேலப் டிசைன்லேயே அப்படியே வந்து பார்டர் போடுவோம், இல்லை ஸ்ட்ரைட் லைனாக பார்டர் போடுவோம். அந்த மாதிரி தான் ஷேப் மாறி மாறி போடுவோம். ஆனால் ஒரு டிசைனே, ஒரு பேட்டர்னே வந்து ஒரு பார்டராக நம்ம கொடுத்தது கிடையாது. இது அந்த பேட்டர்னுக்கு நடுவில், ரெண்டு பேட்டர்னுக்கு நடுவில் அழகான ஹாட்டின் ஷேப் மாதிரி வந்து வருது பாருங்களேன். இது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நடுவில் பீட்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து நார்மலாக வந்து வைக்காமல் கொஞ்சம் வந்து எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி 3D எஃபெக்டில் வச்சுருக்கோம். அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கோல்டு ஜரியில் வந்து ஃபில்லிங்ஸ், அந்த ஷேப்புக்கெலாம் வந்து கோல்டு ஜரியில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. சென்டரில் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து பெண்டண்ட்டு, அந்த சாமி பெண்டண்ட்டு அந்த மாதிரிலாம் வச்சா இன்னுமே சூப்பராக இருக்கும். இது வந்து நடுவில் வந்து சிம்பிளாக நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு இதெல்லாம் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து காயின் ஒர்க்கு, இது வந்து ரொம்ப வந்து நீட்டாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்து, உள்ளுக்கு வந்து ஒரு குட்டி டிசைனாக நம்ம கொடுத்துருக்கோம். மேலெலாம் வந்து பீட்ஸ் அங்கங்கே வச்சு ரொம்ப அழகாக அந்த பீட்ஸை வந்து கொட்டி விட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க டீட்டெயிலாக வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பார்த்தோன்னே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு மியூசிக்கோடு வந்து நம்ம அந்த ப்ளவுஸை பார்க்கும்போது இன்னுமே ஒரு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் கொஞ்சம் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, கீழே வந்து அந்த ஸ்கேலப் மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் ஒரு அட்டையில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே வரிசையாக ஈவனாக நம்ம வந்து போட்டுக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதோட ட்ரேசிங் பேப்பர் பார்த்துடலாம். ட்ரேசிங் பேப்பரில் இப்படி தான் வரிசையாக வந்து நம்ம ஜஸ்ட் அந்த டிசைனோட இதை வந்து வரைஞ்சி கீழே அழகாக அதே ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே வரையில, அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது, ப்ளஸ் வந்து ரெண்டு சைடும் லைன் போட்டு வச்சுருக்கேன். இப்போது கீழே வந்து அந்த அழகாக அந்த ஹாட்டின் ஷேப் அட்டாச் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு பேட்டர்னையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜரி லைன் வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு நடுவில் பீடு கொடுத்துட்றோம். பீடு கொடுத்துட்டு நல்லா வந்து கோல்டு ஜரி தான் வந்து அப்படியே கிராஸாக ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிட்டே வரும். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் சென்டரில் வந்து பீடு, சுகர் பீடு, ஸ்டோனு சுகர் பீடு, அப்புறம் ஒரு கிளிப் ஸ்டோன் திலகம் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அப்புறம் அதை சுற்றி பீடு, கீழே வந்து அழகாக வந்து ட்ராப் பீடை வந்து ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அழகாக வந்து அந்த ஹாட்டின் மாதிரி அந்த ஜரியில் ஜரி ஃபில்லிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அழகாக ஒரு ஸ்டோன் ஒட்டி அவுட்லைனுக்கு அதுவும் பீடு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ட்ரன்ஸில் வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ், உள்ளுக்கு ஒன்று வெளியில் ஒன்று போட்டிருக்கோம். உள்ளுக்கு வந்து ஒரு பீடு, ரெண்டு சைடும் வந்து ஒரு ரெண்டாம் நம்பர் பீடு கொடுத்துருக்கோம். வெளியில் வந்து ஒரு சுகர் பீடு அரும்பரும்பாக வந்து
ட்ராப் பீடு கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீடு கொடுத்து அதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம் திலகம் ஷேப் மாதிரி. அதுக்கப்புறம் 3D எஃபெக்ட் மாதிரி நம்ம வந்து கை ஊசியில் தான் நம்ம வந்து ஹேண்ட் நீடலில் வந்து ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன சுகர் பீடு வச்சு உள்ளுக்கு உள்ளுக்கு வந்து இறக்கி விடணும் 3D எஃபெக்ட் மாதிரி. சென்டரில் வந்து நல்ல பெரிய ஸ்டோனு ரெண்டு லைன் வந்து ரெண்டாம் நம்பர் சைஸு சுற்றி போட்டு ஃபுல்லாக வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லோ கலர் ஒட்டியிருக்கோம். இந்த திலகம் ஷேப் லைன் லைனாக கொடுத்துட்டு அதை வந்து ட்ராப் பீடை வந்து இந்த சைடும் அந்த சைடும் மாற்றி மாற்றி ஒரு எஃபெக்டில் கொடுத்துருக்கோம். மேலே வந்து ரவுண்ட் ஸ்டோன்ஸ் வரிசையாக ஒட்டியிருக்கோம். ஸ்டோன்ஸை சுற்றி சுகர் பீடு போட்டிருக்கோம். அப்புறம் இருக்க கேப்பில் வந்து ஸ்கேலப் மாதிரி வந்து ரெண்டாம் நம்பர் பீட் கொடுத்துருக்கோம். மேலே அரும்பரும்பாக கொடுத்துருக்கோம். கீழே வந்து நம்ம வந்து காசு ஒட்டிட்டு அது மேலே ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் மேலே அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கே வந்து அரும்பரும்பாக இருக்கணும். ரெண்டு சைடும் வந்து அந்த ஐ ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு உள்ளுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு அரும்பரும்பாக போட்டுட்டு அதுக்கப்புறம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லோ கலரில் வந்து போடணும். அங்கங்கே பீட்ஸ் கொடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துட்டோம். மேலே வந்து அப்படியே சதுரி விட்ட மாதிரி நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம். கீழே வந்து அவுட்லைன் வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஷேப்புக்கு. எல்லோ கலரில் ஃபுல்லாக ஒரு லைன் வந்து கொடுத்துட்றோம். அந்த வளை வளைவாக கொடுத்துருக்கோம்ல அதுக்கு கொடுத்துட்டு கீழே ஸ்கேலப்புக்கு வந்து ஒரு 4-5 லேயர் வந்து த்ரெட்டிலையும் கீழே ஜரி வந்து ஒரு 3-4 லைன் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா கட் பண்ணி நல்லா வளைச்சி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நெக்கு பார்க்கலாம். நெக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டாங்க. ஜரி ஒரு 4 லைனு, த்ரெட்டு ஒரு 3 லைன் கொடுத்தாச்சு. அப்புறம் சுகர் பீடு ஒரு லைனு, ஸ்டோனு சுகர் பீடு, திரும்ப வந்து பெரிய சைஸ் பீடு, திரும்ப சுகர் பீடு. அதுக்கப்புறம் வரிசையாக வந்து கிளிப் ஸ்டோன்ஸை வந்து திலகம் ஷேப்ஸை வந்து அப்படியே கவுத்து போட்ட மாதிரி ஒரு ஃபெதர் மாதிரி பார்க்கறதுக்கு நமக்கு இருக்கணும். அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அங்கங்கே வந்து எல்லோ கலர் ஃப்ரெஞ்ச் நாட்டும் பெரிய பெரிய பீடாக அங்கங்கே வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், கீப் சப்போர்ட்டிங்.